அகிலாண்ட கோடியே, பிரம்மாண்ட நாயகியே, பெரும் வெள்ளமாய் பிரவாகம் எடுத்து வரும் பாலாற்று அன்னையே, என்ன உன் கருணை அம்மா, என்ன உன் கருணை! எத்தனை அசிங்கங்களையும் எத்தனை விதமான கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டி நாங்கள் உன்னை பாடே செய்திருந்தாலும் எங்கள் மீது கருணை கொண்டு, எங்கள் மீது உண்மையான அன்பை கொண்டு உன்னை நீ புதுப்பித்து இந்த பிரவாகமாக இரு கரைகளிலும் வெள்ளமாக நீ ஆர்ப்பரித்து வருகின்ற அழகை காணும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் சிலிர்க்கின்றது. தாய், பார்த்தீர்களா? நம்ம 40 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக மணலாரா குப்பை கூலங்கள் நிறைஞ்ச பாலாரா இருந்த இந்த ஆறு இந்த வருஷம் 2021 வருண பகவானுடைய கருணினாலையும் பிரபஞ்ச சக்தியினுடைய பேரருள்னாலேயும் இந்த பாலாறு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நிறைய பேசினாங்க எதற்கு, அம்மா இனிமேற்பட்டு பாலாறு நிரம்புறதுக்கே வாய்ப்பில்லை, எங்கே பார்த்தாலும் பெரும் பெரும் பள்ளங்களாக எடுத்து மணல் ஆறுன்றது விட இப்போ பாறைகள் நிறைந்த ஆறாக மாறிட்டு இருக்குது, மணலே இல்லை, அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாதாள பள்ளமாக இருக்குது. இதில் கங்கா யமுனா சிந்துன்ட்டு எத்தினி நதிகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஆற்றுல விட்டால் கூட இந்த ஆறு நிரம்பாது, ரெண்டு கரைகளும் தண்ணி போகாது அப்படின்னு சொன்ன மக்கள் இன்றைக்கி எல்லாருமே வாயடைச்சு வேந்து பார்க்குறோம். அதுதான் இயற்கையுடைய சக்தி, இயற்கை அன்னையினுடைய சக்தி. நம்ம என்ன தான் இயற்கைக்கு பாதகமான செயல்களை செஞ்சு அசுத்தங்கள் செஞ்சாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த இயற்கை சக்தி தன்னைத்தானே புதுப்பித்து தன்னுடைய சக்தியை நிலைநிறுத்தி தனக்கு துன்பத்தை ஏற்படுத்தின மக்களுக்கும் இன்பத்தை வாரி வழங்கிறதுக்காக நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் முழுக்க தண்ணி குடிக்கலை, ஒரு வாரம் தண்ணி குடிக்கலைன்னா நம்ம நிலம் என்ன ஆகும்? தண்ணியே இல்லைன்னா ஏதாவது நம்ம விவசாயம் செய்ய முடியுமா? இல்லை எந்த ஒரு பொருளையும் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமா? தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழறது மிகப்பெரிய கொடுமையான கஷ்டமாக இருக்கும். சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு மாதம் வாழ்ந்துடலாம், ஆனால் தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் இல்லை 2 நாள் வாழறதே மிகப்பெரிய ஒரு கொடுமையான சவால். இந்த பஞ்சபூதங்களில் மண், நீர், நெருப்பு, காற்று ஆகாயம், அந்த நீரான சக்தியை நம்ம போற்றி நம்ம முன்னோர்கள் அற்புதமாக வழிபட்டிருந்தாங்க. நதிகளுக்கு புனிதமான கங்கை, யமுனை, சிந்து, ஜல, காவேரி அப்படி நர்மதைன்ட்டு பேர்லாம் வச்சு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நதியில் கும்பமேளான்ற ஒரு ஒப்பற்ற நிகழ்வு நடத்தி ஆரத்தியெல்லாம் காட்டி நீ கிளவும் காசியில் கங்கைக்கு ஆரத்தி காட்டி வழிபாடு செய்கிறது நம்ம கண்கொள்ளா நம்ம பார்க்கலாம். இந்த பாலாறு கர்நாடக மாநிலம் கோளாறுல நந்திமலை என்ற தொடரில் அற்புதமான ஊற்றாக பொங்கி அந்த மலையிலேருந்து வழிஞ்சு வர நீர் பாலாறாக கோளாறு வழியாக ஒரு 90 கிலோமீட்டர் அளவுக்கு கர்நாடக மாநிலத்தை பயணப்பட்டு ஆந்திரா எல்லையில் வந்து அடையுது. ஆந்திராவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு 45 கிலோமீட்டர் பயணப்பட்டு பெரும் வெள்ளமாக இந்த பாலாற்று அன்னை நம்ம வேலூர் மாவட்டத்தை வந்து அடைகிறாங்க. ஆனால் வந்து அடைகிற அந்த அன்னையை நம்ம அற்புதமாக ஆரத்தி எடுத்து வரவேற்கலாம் கூட பரவாயில்லை, நம்ம அசுத்தமான கழிவுகளையும் குப்பைகளையும் ரசாயன கழிவுகளையும் அந்த ஆற்றில் கலந்து தோல் கழிவுகளை கலந்து அந்த ஆற்றுடைய பாலாற்றுடைய புனித தன்மையே வந்து சேர அடுத்த நொடியே நம்ம வந்து சீர்கடை செய்கிறோம். நம்ம ஆம்பூர் வாணிம்பாடிலாம் பார்க்குறோம், பாலாற்று அன்னை தூய்மையாக அப்படியே ஒரு பளிங்கு தண்ணி போல் வரக்கூடிய அந்த நதி அதில் கொட்டக்கூடிய கழிவுகளால் அசுத்தம் அடைஞ்சு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் இருந்ததை இன்றைக்கி இயற்கையின் அன்னையினுடைய பேரருள்னால் எங்கே பார்த்தாலும் பாலாற்றில் இரு கரைகளும் பெரும் வெள்ளமாக அன்னை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்காக ஆரவாரத்தோடு வந்திருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு நம்ம தீபாராதனைகள் காட்டி வழிபாடுகள் செஞ்சு அந்த அன்னையை மனம் குளிர நம்ம வந்து போற்றி வணங்கணும். அந்த அன்னை அற்புதமான எண்ணற்ற கிளை நதிகளை ஒன்று சேர்த்து நம்ம ராணிப்பட்டிக்கு வர சொல்ல பொன்னையாரும் அதில் கலக்குது, காஞ்சிபுரம் போகிறச்ச வேகவதி ஆறு அதில் கலக்குது, இன்னும் எத்தனையோ சிற்றோடைகள் அதில் கலக்குது. அந்த பாலாற்றிலிருந்து எத்தனையோ கிளை நதிகளை உற்பத்தி செஞ்சு
பல்லவ ராஜாக்கள் காவேரி பக்கன்ற ஏரியை பெருசாக நிர்மணித்து அதிலிருந்து சில ஆற்று ஓடைகளை உருவாக்கி லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த விவசாயம் இன்றைக்கி அற்புதமான முறையில் தழைச்சி வங்கி இருக்குதுன்னா அது நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின நீர்நிலைகளுடைய வழித்தடங்கள், அற்புதமான ஏரிகள், நீர்ப்பாதைகள், இதெல்லாம் இன்றைக்கி அற்புதமான முறையில் விவசாயிகளுக்கு மட்டுமின்றி நம்மளுக்கும் குடிநீருக்குண்டான வாழ்வாதாரத்தை தந்து அற்புதமான இந்த பாலாற்றுடைய சுவையான நீரை அருந்துறதுக்குண்டான அமிர்தம் போல் நம்மளுக்கு தந்திருக்குது. நம்ம வரும் தலைமுறைகளுக்கு எத்தனையோ ஏக்கராவை சம்பாரித்து வச்சோம், எத்தனையோ பில்டிங் கட்டி வச்சோன்றது இல்லாமல் நம்மளுடைய இந்த பாலாற்று அன்னையை சிறப்பிக்கிற வண்ணமாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் பூஜைகள் செஞ்சு அந்த அன்னைக்கு வழிபாடுகள் செஞ்சு ஆரத்தி செஞ்சு மகிழ்ச்சியோடு நம்ம போற்றி கொண்டாடணுமா. வர சந்ததிகள் இந்த நீர்நிலைகளை பாதுகாத்து ஒரு தூய்மையான நீரை பருகி அற்புதமான விவசாயம் செஞ்சு இந்த பாலாற்று மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நதிகளுடைய பயன்களை அவங்க புரிஞ்சு நீர் ஆதாரத்தை பாதுகாப்பாங்க. நம்ம தலைமுறை தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியை வாழறதுக்கு சிவகாளி அன்னையின் பேரொருள் துணை இருக்கட்டும்.